வணக்கம், நான் டாக்டர் கருணாகரன் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒற்றை தலைவலி மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எதனால் வருது, அப்புறம் வந்து என்ன இது, நிறைய பேர் வந்து மெடிசன் இன்டெக் மெடிசன் எடுத்துப்பாங்க, 12 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வித்தவுட் மெடிசன் இல்லாமல் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், வர்மா சிகிச்சையில் இதை வந்து கைரோன் கூட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த இதோட ட்ரீட்மெண்ட்டோட இது தான். ஆனால் அவங்க எடுக்க போகிறது ஃபஸ்ட் செட்டிங்கில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ உங்களுக்கு டெமோவை நான் காமிக்க போகிறேன், சரிங்களா? வாங்க நம்ம பார்க்கலாம். இவங்க தான் நம்ம பேஷண்ட்டு, ஒற்றை தலைவலிக்காக வந்திருக்காங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வர்ம சிகிச்சையில் நம்மளுக்கு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், சரிங்களா? அப்படி நேரப்படுத்துருங்க. ஓகே, கொஞ்சம் கீழே வாங்க, கொஞ்சம் கீழே. லைட்டை திருவிங்க, அப்படி இருங்க, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கங்க, கொஞ்சம் கிலோ வாங்க. அதே மாதிரி எடுத்து ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. அப்படி உட்காருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ ஃப்ரீ இப்படி வச்சுக்கோங்க, ஃப்ரீ ஃப்ரீ. ரெண்டு கை ஹோல்ட் பண்ணிக்கங்க, ஃப்ரீயா அப்படியே வச்சுக்கோங்க, ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஓகே, இப்போ கண் நல்லா அப்படியே இருப்பங்க, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஓகே ஓகே, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ஓகே, எனக்கு ரொம்ப நாளாவே ஒத்த தலைவலி இருந்துச்சு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இருக்குது. நிறைய மருந்து சாப்பிடுவேன், நிறைய பெயின் இருக்கும், அப்புறம் போயிடும், திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் அந்த டாக்டர்கிட்ட வந்தேன், மருந்து இல்லாமல் ஒரு சிகிச்சை பண்ணுறேன்னு சொன்னோன்னா ஆச்சரியமாக போச்சு. ஸோ வந்து செஞ்சோடனே ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு எனக்கு, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, மருந்து இல்லாமல் ஒரு பெயின் போகுமான்னு நான் ஒரு சந்தேகத்தெல்லாம் வந்தேன். பட் அது செஞ்சு முடித்தோடனே ஐ ஃபீல் ஸோ ரிலீஃப், ஒரு மாதிரி பிளட் ஃப்ளோ மாரி எனக்கு தோணுச்சு.
பிளாக்ஸ் இருக்கிறதுலாம் ரொம்ப ரிலீஃபாக அப்படியே ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி வென் டாக்டர் டூ ரொம்ப பயந்தேன் முத, அந்த சத்தம்லாம் இருக்கும்போது ரொம்ப பயந்தேன். பட் அது ஒரு வழி கூட இல்லை, இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது, டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணேன், ஒரு ரெண்டு செட்டிங் செஞ்சால் போதும் போயிரும்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இப்போ ஒற்றை தலைவலிக்காக நம்ம பண்ண ட்ரீட்மெண்ட்டு இது எப்படின்னா C1 to C7 அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அட்லஸில் ப்ராப்ளம் வரும்போது தான் உங்களுக்கு வந்து மைக்ரைன் இஷ்யூ, இந்த தலைவலி, ஓவர ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது, டைமுக்கு இன்டேக் ஃபுட் எடுக்கலன்னு கூட இந்த ப்ராப்ளம் வரும். இதில் மெயின் இஷ்யூ என்னென்னா அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ் வரும்போது தான் உங்களுக்கு இந்த ஒரு கால் சைடில் புல்லிங் வர்றது, அந்த ஜவ் சைட்லாம் இழுக்கிற மாதிரியும் ஒரு சைடாகவே உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வர்மா சிகிச்சை நம்ம பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா வந்து C1 to C7 ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கோ மெடிசனோ டேப்லெட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது, 10 இயர்ஸாக 15 இயர்ஸாக இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, இன்டெக் மெடிசன் நிறைய எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை, இதில் வந்து வலியோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆப்ரேஷன் கூட நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட் செட்டிங் நீங்கள் எடுத்தாலே ஃபஸ்ட் செட்டிங்லேயே உங்களுக்கு நல்லா ரிலீஃப் தெரியும், சரிங்களா? இப்போது நம்மகிட்ட எடுத்தவங்க வந்து அவங்க உங்கள்கிட்ட அவங்களுடைய இதை ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது மைக்ரைன் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இனி வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு தெராசிஸ், லம்பா, முதுகு வலி, இடுப்பு வலி, லம்பார்ஸ் இஷ்யூஸ், L4 L5, டிஸ்க் பல்ஜு, பெல்விக் இஷ்யூஸ், நீ பெயின், ஜாயின்ட் பெயின், இதை பற்றி நம்ம பேசுவோம். இனி வரும் வீடியோஸில் நலம் சார்ந்த விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.